நல்லதை செய்வோம் நல்லதை மட்டும் செய்வோம் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி நாம் பிறந்த தேதி மற்றும் ராசி போல நாம் பிறந்த நாளும் நம் ஆளுமையை பாதிக்கிறது புதன்கிழமை என்பது வாரத்தின் நான்காவது நாளாகும் இந்த நாள் உலகம் முழுவதும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக மற்றும் அதிர்ஷ்டமான நாளாக கருதப்படுகிறது நம் கலாச்சாரத்தில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழியே உள்ளது உலகம் முழுவதும் பல மரபுகளில் புதன்கிழமை வாரத்தின் நான்காவது நாள் ஆகும் புதன்கிழமையை ஆட்சி செய்யும் கிரகம் புதன்தான் இது சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது மற்றும் அனைத்து கிரகங்களிலும் இது மிகச் சிறியது புதன் ஆட்சி செய்யும் புதன்கிழமைகளில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கேள்வி கேட்கும் நபராகவும் மனக்குழப்பம் உடையவருமாகவே இருப்பார்கள் நீங்கள் புதன்கிழமையில் பிறந்திருந்தால் ஆற்றல் மிக்கவராக இருக்கலாம் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் புதன் கிரகத்தால் பாதிக்கப்படுவார்கள் புதனின் ஆதிக்கத்தால் உங்கள் பேச்சில் இனிமை வரலாம் உங்கள் மனம் ஒரு பகுப்பாய்வு அணுகுமுறையைக் கொண்டிருக்கும் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் பலதுறைகளில் திறன் கொண்டவராகவும் அதிக தகவல்களை அறிந்தவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் பெரும்பாலும் சந்தேக குணம் கொண்டவர்களாகவும் கவனக்குறைவு மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் ஆற்றல் இவர்களுக்கு மிகை அதிகம் அதேபோல் இவர்களைப் போல் சுறுசுறுப்பாக எவராலும் இருக்க இயலாது புதன்கிழமைகளில் பிறந்தவர்கள் சிந்தனையாளர்களாக இருப்பார்கள் அவர்களை பொறுத்தவரை அவர்களின் வாழ்க்கையின் சூழ்நிலையை வைத்து முடிவு எடுப்பதில் சிறந்தவர்கள் உடன்பிறப்புகள் மற்றும் அயலவர்களுடன் நெருக்கமான உறவை உருவாக்க அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள் இவர்கள் ஆழமாகவும் விரைவாகவும் சிந்தித்து எந்தவொரு சவாலையும் சமாளிக்க எளிய வழியை கண்டுபிடித்து விடுவார்கள் புதன்கிழமை பிறந்தவர்களின் மிக முக்கியமான ஆளுமை பண்புகளில் ஒன்று அவர்களின் கூர்மையான அறிவு மற்றும் தகவல் தொடர்பு திறன் ஆகும் அவர்கள் வாய்மொழியாகவும் எழுத்து மூலமாகவும் தங்களை வெளிப்படுத்தும் இயல்பான திறனை கொண்டுள்ளனர் அவர்கள் சிக்கலை தீர்ப்பதிலும் விமர்சன சிந்தனையிலும் சிறந்தவர்கள் அவர்கள் சிக்கலான சூழ்நிலைகளை விரைவாக பகுப்பாய்வு செய்து ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை கொண்டு வர முடியும் அவர்கள் புதிய சூழ்நிலைகள் மற்றும் சூழல்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் நன்கு பேச்சாற்றல் கொண்டவர்கள் தங்கள் பேச்சை வைத்து அனைவரையும் ஈர்த்து விடுவார்கள் இவர்களின் பேச்சும் நடைமுறைக்கு உரியதாக இருக்கும் நகைச்சுவையாகவும் இருக்கும் பேசும் பேச்சு வள என்று இல்லாமல் கருத்துடன் இருக்கும் புதன் ராசியானது கன்னி மற்றும் மிதினம் இவர்கள் தங்கள் அறிவாற்றலை பெரிதும் பயன்படுத்திக் கொள்வார்கள் இங்கு எதை பேச வேண்டும் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு செயல்புரிவார்கள் இவர்கள் மேடை பேச்சாளர் கணக்கு சம்பந்தப்பட்ட துறை பேங்க் கணக்கு ஆசிரியர் பேச்சு சம்பந்தப்பட்ட துறையில் பணிபுரிவார்கள் இவர்கள் சொல்ல வரும் கருத்தை யார் மனதையும் புண்படுத்தாமல் சிரித்து கொண்டே சொல்லிவிடுவார்கள் பிறகு தான் சிரித்து சொன்னதை யோசித்து மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் பெரும்பாலும் இந்த கிழமையில் தான் எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும் என்று மக்கள் விரும்புவார்கள் குழந்தைகளை படிக்க சேர்ப்பது மற்றும் தொடங்குவது இந்த தான் இவர்கள் எதை கேட்டாலும் அதனைப் பற்றி தெரிந்து வைத்துக் கொள்வார்கள் புதன் அதிகமாக ஜாதகத்தில் பலமாக இருந்தால் இந்த அமைப்பை காணலாம் எளிதில் மற்றவர்களிடம் பழகக்கூடியவர்கள் நண்பர்கள் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு எப்பொழுதுமே பெரிய நண்பர்கள் வட்டம் இருக்கும் இவர்களின் அறிவான பேச்சால் இவர்களின் நட்பை பலரும் நாடி வருவார்கள் உதவி என்று கேட்டால் உதவி செய்ய தயங்க மாட்டார்கள் இவர்களிடம் சுயநலம் இருக்காது தானும் முன்னேற்றம் அடைந்து தன்னை சுற்றி இருப்பவர்களும் முன்னேற வேண்டும் என்று நினைப்பார்கள் அதற்காக உதவியும் செய்வார்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் வேலை மற்றும் தொழிலில் சாதிப்பார்கள் வியாபாரம் இவர்களுக்கு தேர்ந்த கலை என்றே சொல்லலாம் யாருக்கு எதை சொல்ல வேண்டும் தேவை என்பதை புரிந்து கொண்டு தங்கள் தொழிலை வெற்றிகரமாக செய்யக்கூடியவர்கள் சில நேரங்களில் இவர்களின் வாழ்க்கை ஏற்றம் இரக்கமாக இருக்கும் இவர்களுக்கு பெரும்பாலும் பயணங்கள் சார்ந்த வேலை பிடிக்கும் பல மனிதர்களை சந்திக்கும் துறைகளான மார்க்கெட்டிங் வியாபாரம் பேங்க் மற்றும் ஆசிரியர் போன்ற துறையில் இருப்பார்கள் இவர்களுக்கு வேலை தொழிலில் இருக்கும் விருப்பம் குடும்ப வாழ்க்கையில் இருக்காது இவர்களுக்கு பணம் சம்பாதிப்பது பொருட்கள் சேர்ப்பது பயணங்கள் மேற்கொள்வது போன்றவற்றில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் புதன் கிரகத்திற்குரிய நிறம் பச்சை என்பதால் இந்த நாட்களில் பச்சை பயன்படுத்தினால் வெற்றி காணலாம் கரும்பச்சை தவிர்த்து இளம்பச்சை ஆடை பயன்படுத்தினால் செய்யும் வேலை வெற்றிகரமாக முடியும் புதன்கிழமை பிறந்தவர்களின் காதல் வாழ்க்கை உறவுகளை பொறுத்தவரை புதன்கிழமை பிறந்தவர்கள் விசுவாசமான மற்றும் உறுதியான வாழ்க்கை துணையாக அறியப்படுகிறார்கள் அவர்கள் பேசுவதில் சிறந்தவர்கள் மற்றும் பேசியே மயக்கக்கூடியவர்கள் அவர்கள் தங்கள் உறவுகளை வலுப்படுத்த எப்போதும் வேலை செய்ய தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் நேர்மை மற்றும் நம்பிக்கையை மதிக்கிறார்கள் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த பயப்பட மாட்டார்கள் இது அவர்களை கவனத்துடன் மற்றும் புரிந்து கொள்ளும் வாழ்க்கை துணையாக மாற்றுகிறது புதன்கிழமை பிறந்தவர்களின் திருமணம் வாழ்க்கை உறவுகளை பராமரிக்கும் பொறுப்பில் நீங்கள் பெரும்பாலும் கவனக்குறைவாக இருப்பீர்கள் சில நேரங்களில் உங்கள் இரட்டை ஆளுமையால் உங்கள் வாழ்க்கை பங்குதாரர் உங்களை நம்ப முடியாதவர் என்று உணரவைக்கும் சூழ்நிலையும் உண்டாக்கும் ஆகவே அவர்கள் உணர்வுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதற்கேற்ப உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒரு நல்ல பிணைப்பை உருவாக்க உங்களின் பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் அதே நேரத்தில் உறவுகளைக் களங்கப்படுத்தக்கூடிய மோதல்கள் மற்றும் வாதங்களை தவிர்க்க உங்கள் பேச்சுத்தன்மையை கட்டுப்படுத்துங்கள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையைக் காண உங்கள் கூட்டாளியின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்வியுங்கள் புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு தொழில்கள் தொழிலைப் பொறுத்தவரை புதன்கிழமையில் பிறந்தவர்கள் அறிவு மற்றும் கற்றலில் தீராத அன்பு கொண்டவர்கள் அவர்கள் எப்போதும் தங்கள் அறிவை விரிவுபடுத்தவும் புதிய அனுபவங்களைப் பெறவும் விரும்பும் ஆர்வமுள்ள நபர்கள் அவர்கள் இயற்கையாகவே கற்பவர்கள் மற்றும் புதிய கருத்துகளையும் யோசனைகளையும் விரைவாக புரிந்து கொள்வார்கள் புதிய விஷயங்களைக் கற்க வேண்டும் என்ற தாகம் அவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் விரைவில் தங்கள் துறையில் நிபுணர்களாக மாற முடியும் அவர்கள் சிறந்த பேச்சாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் இருக்க வாய்ப்புள்ளது புதன்கிழமை பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கு எண் ஐந்து அதிர்ஷ்ட எண் அவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அவர்கள் ஒவ்வாமை மற்றும் தொற்று நோய்களுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் அவர்கள் சுத்தமான சூழலை விரும்புகிறார்கள் அவர்கள் எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளை விரும்பலாம் இதனால் செரிமான பிரச்சினைகள் வரலாம் முதுமையில் அவர்களின் உடல்நிலை மாறலாம்